அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக்ஃபோர்ட் லிட்டில் வெல். இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 19 சூரத்துல் மரியத்தோட வசனங்கள் 51 98 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 1-18 வரையான வீடியோக்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் போய் அவசியம் கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் மூசாவை பற்றி இவ்வேதத்தில் உள்ளதை கூறுவீராக. நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார், தூதராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் நாம் தூர்மலையின் வலப்பக்கத்தில் இருந்து அவரை அழைத்தோம். தனியே உரையாடுவதன் மூலம் நம்மிடம் நெருங்குவதற்கான வாய்ப்பை அவருக்கு அளித்தோம். மேலும் நம் தயவினால் அவருடைய சகோதரர் ஹாரூனை ஒரு நபியாக நியமித்து அவருக்கு உதவியாளராக ஆக்கினோம். நபியே, இஸ்மாயிலை பற்றியும் இவ்வேதத்தில் உள்ளதை குறிப்பிடுவீராக. தின்னமாக அவர் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் அவர் தொழுகை மற்றும் ஜக்காத்தை நிறைவேற்றுமாறு தம்முடைய குடும்பத்தாரை பணிப்பவராக இருந்தார். மேலும் தம் இறைவனிடம் இருபத்தக்க மனிதராகவும் இருந்தார். நபியே, இத்ரீஸை பற்றி வேதத்தில் உள்ளதை குறிப்பிடுவீராக. தின்னமாக அவர் ஒரு நேர்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் நாம் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். இவர்களோ அல்லாஹு தன் அருட்பேறுகளை வழங்கியுள்ள நபிமார்கள் ஆவர். இவர்கள் ஆதித்தின் வழித்தோன்றல்களில் இருந்தும், நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழித்தோன்றல்களில் இருந்தும், இப்ராஹிம் மற்றும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களில் இருந்தும் தோன்றியவர்கள் ஆவார்கள். மேலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்து கொண்ட மக்களை சார்ந்தவர்களும் ஆவார். இவர்களின் நிலைமை எவ்வாறு இருந்ததெனில், கருணைமிக்க இறைவனின் வசனங்கள் இவர்களிடம் ஓதி காட்டப்பட்டால் அழுதுகொண்டே சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு பிறகு சீர்கெட்ட மக்கள் அவர்களுடைய பிற்சந்ததிகளாக தோன்றினார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மன இச்சைகளை பின்பற்றினார்கள். அத்தகையவர்கள் தங்கள் வழிகேட்டின் தீய விளைவை விரைவில் சந்திப்பார்கள். ஆயினும் எவர்கள் பாவமன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் அவர்களுக்கு இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. கருணைமிக்க இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு அவர்கள் காணாத நிலையில் அளித்துள்ள வாக்குறுதியான நிலையான சுவனப்பதிகள் அவர்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறியே தீரும். அங்கு அவர்கள் எவ்வித வீணான விஷயத்தையும் செவியுற மாட்டார்கள். எதை செவியுற்றாலும் சரியானவற்றையே செவியுறுவார்கள். மேலும் அங்கு அவர்களுக்கு உரிய உணவு காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இத்தகைய சுவனமாகும் அது. நம் அடியார்களில் எவர்கள் இறையச்சம் கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களையே இதற்கு வாரிசுகளாக்குவோம். நபியே, நாங்கள் உம் இறைவனின் உத்தரவின்றி இறங்குவதில்லை. எங்களுக்கு முன்னால் இருப்பவை, பின்னால் இருப்பவை மற்றும் இவற்றிற்கு இடையே உள்ளவை ஆகிய ஒவ்வொன்றிற்கும் அவனே உரிமையாளன் ஆவான். மேலும் உம் இறைவன் மறக்கக்கூடியவன் அல்லன். வானங்கள் பூமி மற்றும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ள அனைத்திற்கும் அவன் அதிபதியாவான். எனவே அவனுக்கு நீர் அடிப்பணிவீராக. மேலும் அவனுக்கு அடிப்பணிவதிலேயே நிலைத்திருப்பீராக. அவனுக்கு சமமானவர் எவரையேனும் நீர் அறிவீரா? மனிதன் கேட்கின்றான், நான் இறந்துவிட்டால் உண்மையிலேயே மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவேனா? முன்பு அவன் எப்பொருளாயும் இல்லாதிருந்தபோது நாம் தாம் அவனை படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்ப்பதில்லையா? உம் இறைவன் மீது ஆணையாக, அவர்கள் அனைவரையும் அவர்களோடு ஷைத்தான்களையும் அவசியம் நாம் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம். பிறகு நரகத்தை சுற்றிலும் அவர்களை கொண்டு வந்து முழங்காலிட்டு நிறுத்துவோம். பிறகு அவர்களில் எவன் கருணைமிக்க இறைவனுக்கு மாறு செய்வதில் தீவிரமாக இருந்தானோ அவனை ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் தனியே பிரித்து விடுவோம். பின்னர் அனைவரையும் விட நரையில் புகுத்தப்படுவதற்கு யார் அதிகம் தகுதியுடையவர்களோ அவர்களை நாம் நன்கு அறிவோம். உங்களில் எவரும் நரகத்தை கடந்து செல்லாதவராய் இருக்க முடியாது. இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும். இதனை நிறைவேற்றுவது உம்முடைய இறைவனின் பொறுப்பாகும். உலக வாழ்வில் இரையச்சம் கொண்டு வாழ்ந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம். கொடுமையாளர்களை அதிலேயே வீழ்ந்து கிடக்குமாறு விட்டுவிடுவோம். இவர்களிடம் நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் நிராகரிப்பவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம், நம் இரு பிரிவினரில் யார் நல்ல நிலையில் உள்ளவர்கள், யாருடைய அவைகள் மிக கம்பீரமாக இருக்கின்றன என்பதை காட்டுங்கள் என்று கூறுவார்கள். உண்மையில் இவர்களுக்கு முன் இவர்களை விட எவ்வளவோ அதிக சாதனங்களை வைத்திருந்தவர்களும், வெளிப்பகட்டில் இவர்களை விட மிகைத்திருந்தவர்களுமான எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்திருக்கின்றோம். இவர்களிடம் கூறுங்கள், எவர்கள் வழிகேட்டிலே வீழ்ந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கருணைமிக்க இறைவன் கால அவகாசம் அளிக்கின்றான். எதுவரையெனில் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்ததை அது அல்லாஹ் அளிக்கும் வேதனையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, அதனை அவர்கள் காண்கிறார்கள்.
அப்போது யாருடைய நிலைமை மோசமானது, யாருடைய கூட்டம் பலம் குன்றியது என்பது அவசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். இதற்கு மாறாக எவர்கள் நேர்வழியை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியில் முன்னேற்றத்தை வழங்குகின்றான். மேலும் நிலைத்திருக்கும் நற்செயல்கள்தான் உம் இறைவனிடத்தில் நற்கூலியையும் நல்ல முடிவையும் பொறுத்து மிகவும் சிறந்தவையாகும். எவன் நம்முடைய சான்றுகளை மறுக்கின்றானோ, மேலும் பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் எனக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் கூறுகின்றானோ அவனை நீர் பார்த்தீரா? அவன் மறைவான உண்மைகளை அறிந்து கொண்டானா? அல்லது கருணைமிக்க இறைவனிடம் ஏதேனும் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கின்றானா? அப்படி ஒன்றும் இல்லை. அவன் பிதற்றுவதை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம். அவனுக்கு தண்டனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம். எந்த பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் பற்றி அவன் பெருமையடித்துக் கொள்கின்றானோ அவை அனைத்தும் இறுதியில் நமக்கே உரியனவாகிவிடும். அவன் தனியாகவே நம்மிடம் வருவான். அல்லாவை விடுத்து வேறு கடவுளரை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவர்களுக்கு உதவியாளராய் ஆக வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு எந்த உதவியாளரும் இல்லை. அக்கடவுளர் அனைவரும் இவர்களின் வழிபாட்டை மறுத்து விடுவர். ஏன், இவர்களுக்கு எதிரிகளாகவும் மாறிவிடுவர். நீர் கவனிக்கவில்லையா? சத்தியத்தை நிராகரிப்போர் மீது ஷைத்தான்களை நாம் ஏவி விட்டிருக்கின்றோம். அவர்கள் சத்தியத்தை எதிர்க்குமாறு இவர்களை அதிகமதிகம் தூண்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மீது வேதனை இறங்க வேண்டுமென நீர் அவசரப்படாதீர். நாம் அவர்களுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் வரத்தான் போகின்றது. அன்று கருணைமிக்க இறைவனின் திருமுன் இரையச்சமுள்ள மக்களை விருந்தினரை போன்று ஒன்று சேர்ப்போம். குற்றவாளிகளையோ தாகித்த மிருகங்களைப் போன்று நரகத்தின் பக்கம் விரட்டி செல்வோம். அந்நாளில் எவராலும் எவ்வித பரிந்துரையும் சமர்ப்பிக்க இயலாது கருணைமிக்க இறைவனின் ஒப்புதல் பெற்றவர்களைத் தவிர. கருணைமிக்க இறைவன் ஒருவரை மகனாக ஏற்படுத்தியுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எத்தகைய அபத்தமான விஷயத்தை நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்கள்? அதனால் வானங்கள் உடைந்து விடவும், பூமி பிளந்து விடவும், மலைகள் தகர்ந்து நொறுங்கி விடவும் போகின்றன. ஏனெனில் இப்படி கருணைமிக்க இறைவனுக்கு சந்ததி இருக்கிறது என்று மக்கள் கூறுவது கொடூரமான பேச்சாகும். ஒருவரை மகனாக ஏற்படுத்திக் கொள்வது கருணைமிக்க இறைவனுக்கு ஏற்றது அல்ல. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் அடிமைகளாய் கருணைமிக்க இறைவனின் திருமண் வரத்தான் போகின்றனர். அவன் அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றான். மேலும் அவர்களை கணக்கிட்டும் வைத்துள்ளான். மறுமை நாளில் இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக அவனது திருமண் வருவார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக விரைவன் கருணைமிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களில் அன்பை தோற்றுவிப்பான். எனவே நபியே, நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் இறக்கி அருளி எளிதாக்கி இருப்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு நீர் இதன் மூலம் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும், மேலும் பிடிவாதத்தில் மூழ்கி இருக்கும் சமூகத்தை இதன் மூலம் எச்சரிக்கை செய்வதற்குமே ஆகும். இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். இன்று அவர்களில் எவருடைய அடையாளத்தையேனும் நீர் எங்காவது காண்கின்றீர்களா? அல்லது அவர்களுடைய எந்த அறவத்தையாவது எங்கேயாவது கேட்கின்றீரா? சதகல்லாகுல் அசீம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.